வணக்கம். இன்றைக்கி ஒரு மோட்டார் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து சர்வீஸ்க்கு வந்திருக்கு. இது நம்ம போட்டது கிடையாது. இந்த மோட்டார் வந்து 2.5 இன்ச் டயா, சின்ன போர்வெல், 3 இன்ச் 4 இன்ச் போர்வெல் போடுற மோட்டார். மோட்டார் கம்ப்ளைண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி அனுப்பிவிடுங்கன்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒகேனக்கலுக்கு போக போகிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வரும்போது கொடுத்துட்டாங்க. நம்ம ஏன்னா ஒகேனக்கல் பைபாஸில் தான் நம்ம கடை இருக்குது. கடையில் கொடுத்துட்டு சண்டே ஈவினிங் வரும்போது வாங்கிக்கிறேன் அப்படின்னு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடியே சர்வீஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. யாருக்கிட்டையோ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் அப்படின்ட்டு, என்னென்னா புஷ் கம்ப்ளைண்ட்டாக இருந்திருக்கு. இவங்க பண்ண பெரிய தப்பு என்னென்னா, சென்டர் சாப் மோட்டரோட சென்டர் சாப்டையும் பம்பையும் கனெக்ட் பண்ணுற புஷ் எல்லாத்தையும் சேர்த்து வெல்டு வச்சுட்டுக்கிறாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே மோல்டாக வெல்டாகிடுச்சு. இந்த வெல்டு வச்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. புஷ்ஷு போயிடுச்சுன்னா புஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா 700 ரூபா வருது. மோட்டருக்கு தகுந்த மாதிரி ரேட் மாறும். 390 ரூபாயிலிருந்து இவங்க வெல்டு வச்ச உடனே பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சீல்டு, ஆயில் சீல்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டாகி புறம் மெல்ட்டான மாதிரி ஆகிடுச்சு. ரெண்டாவது அந்த வெல்டையும் வந்து ஸ்டெடியாக வைக்கலை, கிராஸாக வச்சதுனால மோட்டர் வந்து அலைஞ்சலைஞ்சி ஓடும்போது இம்ப்ளர் உடையுது. ஃபஸ்ட்டு இம்ப்ளர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கு. சரி, மோட்டாரு பம்பி தனியாக கழட்டணும், அதையே கழட்ட முடியல, ஃபுல்லாகவே வெல்டு ஆகிட்டுருக்கு. மேலே இருக்க கேப் மட்டும் கழட்டிட்டு செக் பண்ணதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒன்று மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயிருக்கு. அது கட்டானதுனால வந்து பார்த்திங்கன்னா அலைஞ்சலைஞ்சி ஓடுது, இம்ப்ளர் தேய்மானம். இது மோட்டார் வேஸ்ட்டு தான், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா சாஃப்டில் என்றைக்குமே கை வைக்கவே கூடாது. ஏன்னா ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் அப்படின்னா அதுக்கு தகுந்த பார்ட்ஸ் எடுக்கணும். ஏன் தெரியாமல் இந்த மாதிரி வேலை பார்த்தாங்கன்னு தெரியல. ஃபுல்லாகவே வெல்டு பண்ணிட்டாங்க சேர்த்து வச்சு. இப்போ மோட்டரையும் பம்பி இதுவும் கழட்டவும் முடியாது ஒன்று, ரெண்டாவது சாஃப்டையும் மாற்றவும் முடியாது, புஷ்ஷையும் எதையும் பண்ண முடியாது. இப்போது இதை கட் பண்ணி எடுக்கணும்னா கூட இந்த இடத்துல வந்து வெல்டு ஈஸியாக வச்சிடலாம், ராடு உள்ள போக்கு ஈஸியாக வச்சிடலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுக்கணும்னா எதுவுமே பண்ணும், இதுக்குள்ளே வந்து கட்டிங் வெல்டு நுழையாது. நம்ம ஒரு விரல் மட்டும்தான் வந்து உள்ளே நுழையிற அளவுக்கு கேப், சின்ன மோட்ரு பெரிய மோட்டராக கூட கொஞ்சம் கேப் இருக்குன்னலாம். இது ரொம்ப குட்டியோண்டு மோட்ரு, எதுவுமே பண்ண முடியாது. யூஸ் அண்ட் த்ரோ தான், தூக்கி போட்டு வேறு மோட்டர் தான் வாங்கி ஆகணும். ஏன் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. தெரியல அப்படின்னா தெரியலன்னு விட்டுடலாம். 750 வாட்ஸ் மோட்ரு, எட்டு வந்து 45 மீட்ரு, 6500 லிட்ரு டிஸ்சார்ஜ் இந்த மோட்ரு ஒரு மணி நேரத்துக்கு. இந்த மாதிரி மோட்டர் நம்ம போட்டதும் கிடையாது. சர்வீஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. இது நார்மலாக இருந்துச்சு, கழட்ட முடியிறோம் வெல்டு வைக்காமல் இருந்ததுனால் கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணியிருக்கலாம். இது வெல்டு வச்சதுனால ஒன்றுமே பண்ண முடியாது. பம்பு சுத்தமாக ரொட்டேட் ஆகலைன்னாங்க. அந்த உடஞ்ச பீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் கிரீஸ் போட்டு ரொட்டேட் ஆகிற கண்டிஷனுக்கு கொண்டு வந்து விட்டாச்சு. ஓரளவுக்கு ஓடிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூக்கி தான் போட்டாங்கன்னு ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி புஷ் கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் வருது, அந்த மாதிரி பண்ண வேண்டாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணி எதனால் பண்ணி கொடுத்தாங்கன்னு தெரியல, இன்ஸ்டால் பண்ணவங்களா இல்லை சர்வீஸ் பண்ணவங்களான்னு தெரியல. அவங்க எதுவும் சொல்லலை, நம்ம இல்லாத போது கடையில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. காலையிலேயே வந்து சர்வீஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இது மேலே கேப்பு க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி பம்ப் பண்ணுதுன்றதை பார்ப்போம். மோட்டார் ஒன்றும் பண்ண முடியல, இம்ப்ளர் போட்டு பேஸ்ட் போட்டாச்சு. இந்த ஸ்டார்டிங் ஒரு இது உடஞ்சதுக்கு மட்டும் கட் பண்ணியது எடுத்து, மற்றபடிக்கு வேறு ஒன்றுமே பண்ண முடியல இதில். ஏன்னா சென்டர் ஷாஃப்ட் எல்லாமே வெல்டு பண்ணியிருக்கிறதுனால ஓப்பனும் பண்ண முடியாது, கட்டிங்கும் பண்ண முடியாது. இப்போதைக்கு இது ஓடுற வரைக்கும் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. தூக்கி தான் போட்டாகணும். ரெண்டு பேனலில் ஓடிட்டுருக்கு, 450 வாட்டு. அந்த ஷாப்போட டெமோ பேனல், ரெண்டு பேனலில் வந்து சீரியல் கனெக்ஷனில் ஓடிக்கிட்டுருக்கு. தண்ணி நல்லாவே தான் நல்லது, ப்ரெஷர்லாம் நல்லா தான் வந்துக்கிட்டுருக்கு. என்ன அப்படின்னா சாஃப்ட் வந்து பெண்டாக இருக்குது, கொஞ்சம் அலைஞ்சு ஓடுற மாதிரி வைப்ரேட் இருக்கும் மோட்டாரில். வேறு வழி கிடையாது இதுக்கு, சில வெல்டு பண்ணதுனால. ஓகே, நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.